வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி யூனிவர்ஸ் ஒருவரி வினாவிடை மக்களவையில் முடிவு செய்யும் வாக்கை செலுத்தும் அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர் இந்திய நாடாளுமன்றத்தின் இரண்டாவது ஆட்சிமன்றம் என்று அழைக்கப்படுவது மாநிலங்களவை கூற்றுகளை ஆராய்க மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் ஒரு அமைப்பு மாநிலங்களவை ஆகும் இது பிரிட்டனில் உள்ள ஆட்சி குழுவைப் போல செயல்படுகிறது ஒன்று மட்டும் சரி ஏனென்றால் மாநிலங்களவை அமெரிக்காவிலுள்ள ஆட்சி குழுவைப் போல செயல்படுகிறது மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஏப்ரல் மூன்று மாநிலங்களவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஒவ்வொரு இரண்டு வருடத்திற்கும் மாநிலங்களவையின் உறுப்பினர்களில் டேஷ் எண்ணிக்கை உறுப்பினர்கள் தங்களது பதவிக்காலத்தை நிறைவு செய்வார்கள் மூன்றில் ஒரு பங்கு மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராக இருப்பவர் குடியரசு துணைத் தலைவர் எது சம்பந்தமான முன்வரைவுகளை மாநிலங்களவை வர முடியாது பணம் அல்லது நிதி தொடர்பான முன்வரைவுகளை வர முடியாது மாநிலங்களவை உறுப்பினராக எத்தனை வயதுக்குட்பட்டவராக இருக்கக்கூடாது முப்பது வயதுக்குட்பட்டவர் மாநிலங்களவை உறுப்பினராக முடியாது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்க வேண்டும் தவறு இந்த கூற்று தவறு ஏனென்றால் மக்கள் பிரதிநிதித்துவ திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி மூன்றின்படி மாநிலங்களவைக்கு போட்டியிடும் ஒருவர் எந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை விலக்கிக் கொள்ளப்பட்டது மக்கள் பிரதிநிதித்துவ திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்து மூன்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் எத்தனையாவது பிரிவினை மக்கள் பிரதிநிதித்துவ திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி மூன்று திருத்தியது மூன்றாவது ஐக்கிய அமெரிக்க நாட்டில் மாநில குழுவின் உறுப்பினர்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறார்கள் செனட்டர்கள் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சமமான அளவில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படுகிறது என்ற கூற்று சரி இந்தியாவில் மாநிலங்களவையில் பிரதிநிதித்துவம் அந்தந்த மாநிலங்களின் பரப்பளவின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்ற கூற்று தவறு ஏனென்றால் இந்தியாவில் மாநிலங்களவையில் பிரதிநிதித்துவம் அந்தந்த மாநிலங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் அமைந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஒன்று சிக்கிம் மாநிலத்தின் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஒன்று தமிழ்நாடு மாநிலத்தின் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினெட்டு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசமைப்பின் எத்தனையாவது பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது நான்காவது பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது குற்றவியல் வழக்குகளின் கீழ் ஒரு உறுப்பினரை கைது செய்யப்படாமல் இருக்கும் சுதந்திரம் நாடாளுமன்ற உறுப்பினரின் சிறப்புரிமைகளில் ஒன்றாகும் என்ற கூற்று தவறு ஏனென்றால் கூட்டத்தொடரின் போதும் நாற்பது நாட்களுக்கு முன்பும் தொடருக்கு பின் நாற்பது நாட்கள் வரையிலும் உரிமையியல் வழக்குகளின் கீழ் கைது செய்யப்படாமல் இருப்பதே சிறப்புரிமையாகும் குற்றவியல் அல்ல பணம் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை மாநிலங்களவை எத்தனை நாட்கள் காலதாமதப்படுத்த முடியும் பதினான்கு நாட்கள் நிதி அறிக்கையை தயார் செய்வதும் சமர்ப்பிப்பதும் எந்த அவையின் சிறப்புரிமைகளில் ஒன்று ஆகும் மக்களவை இந்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து செய்யப்படும் செலவினங்கள் தொடர்பான முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் நிறைவேற்றுதல் என்பது மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் சம அதிகாரம் ஆகும்